சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:10 இந்த நாளையின் செய்தியை சுருக்கமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். சொல்லுங்க, வாசிங்க பார்ப்போம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டைப்படுத்தலாம்? கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறவரே, எங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வமே, நாங்கள் ஆராதிப்பதற்கென்று சௌகரியங்களை செய்து கொடுத்த தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு நீர் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீரோ தயவுசெய்து எங்களோடு பேசும். பலவிதமான பிரச்சனைகளோடு இங்கு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். எப்படி தான் சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு கடன் போனால் மற்றொரு கடன், இதுக்கெல்லாம் வழி இல்லையா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, யாரையும் நீர் வெறுங்கையாக அனுப்பிடாதீரும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்தை விட்டு அனுப்ப வேண்டும். இந்த கூட்டம் முழுவதும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலேயே வேண்டிக் கொள்ளுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமேன். அற்பமான ஆரம்ப நாளை யார் அசட்டை செய்யக்கூடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அசட்டை பண்ணக்கூடாது, ஆரம்ப நாளை நினைவு கூற வேண்டும். யார் இதை ஆரம்பித்தாங்க, அதுக்கு பிறகு யாரெல்லாம் இந்த திருச்சபையில் ஆயராக, உபதேசியார்களாக, அங்கத்தினர்களாக, பொறுப்பாளர்களாக இருந்தாங்க, அதெல்லாம் நினச்சி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு தானே இப்படிப்பட்ட நாட்களை நம்ம நினைவு கூறுகிறோம். அப்போது ஆரம்பம் அற்பம், ஆனால் அதை அசட்டை பண்ணக்கூடாது, அதை நினைவு கூறணும். ஆண்டவருக்கு அதை நன்றி சொல்கிறதுக்காக தான் நம்ம இப்படி கூடியிருக்கணும், இது முக்கியம். ஆனால் அற்பம், ஆரம்பம் வந்து அற்பமாக இருக்கலாம். யோபனுடைய புஸ்தகம் 8:7 ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்குது. ஆரம்பம் அற்பம்தான், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். அற்பமாக ஆரம்பித்த இந்த திருச்சபையானது இன்னைக்கு எந்த விதத்தில் சம்பூர்ணமாக இருக்குது, அதுதான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். இப்போ நாம் இந்த ஆலயத்தை குறித்து தான் நம்ம இப்போது சந்தோஷப்பட்டு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம், இதுக்காக தான் உழைச்சோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் வேத வசனத்தின்படி இந்த ஆலயத்தில் தேவன் இல்லை. 1 Corinthians 3:17 நீங்களே ஆலயமாக இருக்கிறீர்கள், கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் இல்லை, நீங்களே ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்து போட்டால் அவனை நான் கெடுத்து போடுவேன். நம்ம ஒவ்வொரு சரீரமும் ஆண்டவர் வசிக்கின்ற ஆலயம் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் ஆசீர்வாதம் செய்தார். முதல் ஆலயத்தை கட்டும்போது சாலமோன் தான் கட்டினான். கட்ட ஆசைப்பட்டது தாவீது. ஆனால் இவன் சொன்னான், நான் பேலஸில் உட்காந்துருக்கிறேன், நீர் இன்னும் கூடாரத்தில் இருக்கிறீரே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே, உமக்கு நான் ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ ராஜா ஆண்டவர் சொல்கிறாரு, பல யுத்தங்கள் செய்து உன்னுடைய கைகள் கரைப்பட்டிருக்குது, அதனால் உன் மகன் காலத்தில் இந்த ஆலயத்தை உன் விருப்பப்படியே நான் கட்டுவேன், நீ என் தாசன், நீ விருப்பப்பட்டபடியே நான் அந்த ஆலயத்தை கட்டுவேன். ஆனால் உன் காலத்தில் இல்லை, உன் மகன் சாலமோன் காலத்தில். அப்படி ஆலயத்தை கட்டுகிற சமயத்தில் கட்டுறதுக்கு முன்னாடி தேவன் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார், வாக்கு தத்தம். இந்த இடத்தில் கட்டப்போகிற இந்த ஆலயத்தில் செய்யப்படும் ஜபத்தை என் கண்கள் பார்க்கிறதும் என் செவிகள் கேட்கறதுமாக இருக்கும். கட்டி முடித்த உடனே பிரதிஷ்டை நடந்துச்சு பாருங்க, அப்பவும் இதே ப்ராமிஸை ரிப்பீட் பண்ணுறார். இந்த ஆலயத்துக்குள்ளெல்லாம் யார் வந்து ஜபிக்கிறாங்களோ அவருடைய என்னுடைய கண்கள் பார்க்கும், அவருடைய ஜபத்தை என்னுடைய காதுகள் கேட்கும். இந்த ப்ராமிஸ்னால தான், இந்த வாக்கு தத்தத்தினால தான் அந்த காலத்து ஜனங்க எல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் எப்போ எருசலேமுக்கு போகணும், எப்போ பஸ்கா பண்டிகை வரும், என்னைக்கு போய் எருசலேமில் போய் நாம் ஜபம் பண்ணணும்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. எத்தியோப்பியா மந்திரி அதனால தானே எத்தியோப்பியா தேசத்திலேருந்து தொழுது கொள்றதுக்குன்னு வந்தான், ஏன் அங்கேயும் தொழுது கொள்ள முடியாதா? அப்போது ஏன் அப்படி அவன் தொழுது கொள்றதுக்கு அங்கிருந்து அவன் வரணும்? அந்த காலத்தில் அப்படி ஒரு அபிப்பிராயம், எருசலேமுக்கே போனாதான் நம்ம ஜபம் கேட்கப்படும். அன்னால் அப்படி தானே காத்திருந்தா,
எருசலேமுக்கு வந்து தான் அவ ஜெபம் பண்ணா. ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி எருசலேம் தான். தானியேல், சாத்ராக், மேஷக், ஆபத்நேகோ இவங்கெல்லாம் எப்படி ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் எருசலேம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கத்து ஜன்னலை திறந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம், அந்த ஆலயத்தில் தான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அந்த ஆலயத்தில் ஜெபிச்சா ஜெபம் கேட்கப்படும். இது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய சம்பவம். ஆனால் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ளே நாம் வந்ததுக்கு பிறகு நம்ம பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்கள் அல்ல, புதிய ஏற்பாட்டு சபை கிறிஸ்தவர்கள். பழைய ஏற்பாடு நிழல், பொருள் வந்து விட்டது, பொருள் இயேசு கிறிஸ்து. அப்போ வந்து புதிய ஏற்பாடுடைய உபதேசம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் சபை நடத்தணும், அதன்படி தான் காணிக்க கொடுக்கணும், அதன்படி தான் நம்ம வாழணும். அப்போது புதிய ஏற்பாட்டு காரியத்தில் ஆலயம் பிரதானம் அல்ல, அந்த ஆலயத்துக்குள் வருகிற ஆட்கள் தான் பிரதானம். அதனால்தான் ஆபக்கூக்கின் புஸ்தகம் 3:7 முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயம் மகிமை உடையதாக இருக்கிறது. முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம் ரெண்டையும் பிரித்து சொல்கிறார். அவர் சொல்கிறது சாலமோன் கட்டின ஆலயம், அது கடைசியில் யுத்தத்தில் எல்லாம் ஆலயம் உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் அது கட்டினாங்க, எஸ்ரா காலத்திலும் நேகமியா காலத்தில் எல்லாம் ஆலயத்தை கட்டினாங்க. அப்படி 2வது தடவை கட்டி 3வது தடவை கட்டி அந்த பிந்தின ஆலயம்லாம் முன்ன ஆலயத்தை விட நல்ல விதமாக அதை கட்டினாங்க. அதை தான் அவர் குறிக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் முந்தின ஆலயம் கையினால் கட்டப்பட்டது, ஆனால் பிந்தின ஆலயம் இந்த சரீரமான ஆலயம். அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமும் எந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்பதை குறித்தும் வேத புஸ்தகம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த ஆலயமாகிய நம்முடைய இருதயத்துக்குள் தான் ஆண்டவர் வசிக்க ஆசைப்படுகிறார். அதனால்தான் பவுல் அப்படி சொல்றார், கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் இல்லை, நீங்களே ஆலயமாயிருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் வசிக்கிற இந்த ஆலயம், ஆண்டவர் வசிக்கக்கூடியதாக இது பரிசுத்தமாக இருக்குதா, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பைபிளில் பழைய ஏற்பாட்டின் காலத்திலெல்லாம் ராஜாக்களுக்கெல்லாம் நிறைய மனைவிமார்கள் இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருடைய கேள்வி என்ன, கடவுள் ஏன் இதெல்லாம் அனுமதிச்சார், கடவுள் அனுமதிச்சாருன்னு பைபிளில் எங்கே சொல்லியிருக்குது, அவர் அனுமதிக்கலை. 20 மனைவி, 30 மனைவி, 1000 மனைவி இதெல்லாம் ஒன்றும் அனுமதிக்கலை. வாசிச்சு பாருங்க, உபாகமம் 17:17 தாவீது முதல் ராஜாவாக அவன் வந்து பொறுப்பு எடுத்த உடனே அவனுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். எப்படி சொல்லுங்க, அவன் இருதயம், அந்த ராஜாவின் இருதயம் பின்வாங்கி, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாதபடி அநேக ஸ்திரீகளை அவனுக்காக படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். இதுதாங்க ராஜாவாக பொறுப்பெடுத்த உடனே கர்த்தர் கொடுக்கிற கண்டிஷன், கட்டளை. நீ ராஜாவா வந்துட்டனாக்கா நிறைய மனைவிகள் உனக்கு இருக்கக்கூடாது, நிறைய ஸ்திரீகள் பின்னாடி நீ போயிடக்கூடாது. அடுத்தது பொன்னும் வெள்ளியும் ராஜாவுக்கு உரியது, ஆனால் அதை அளவுக்கு மீறி சேர்க்காத, அது உனக்கு ஆபத்து. வார்னிங் பார்த்தீங்களா, கர்த்தரா 1000 மனைவி வச்சுக்கணும் சொல்லி சொன்னார். ஆண்டவருடைய இஸ்ரவேல் ராஜாவுக்கு நான் ஒரு மனைவி அல்லவா நியமித்தேன், அப்படித்தானே வேதபுஸ்தகம் சொல்லுது. இந்த தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை இதுதான், உனக்கு நீ மிகுதியான பெண்கள் எல்லாம் உனக்கு சேர்த்துக்காதப்பா, பொண்ணும் வெள்ளியும் நிறைய சேர்த்துக்காத, அதுக்கு ஒரு அளவு வச்சுக்கோ. ஏன் இதை சொன்னார் தெரியுமா, உன் இருதயம் தேவனை விட்டு பின்வாங்கி போய்விடும். இந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் பின்வாங்கி போச்சு. இவ்வளோ நாள் வரைக்கும் தேவனோடு ஒரு சிநேகிதனை போல பழகினவன், தாவீது என் மனசுக்கு ஏற்றவன் என்று சொன்னவர், இப்போ இவனுடைய வாழ்க்கையில் எப்போ பிரச்சனை வந்துச்சு, எப்போ பின்வாங்குதல் வந்துச்சு? 2 Samuel 5:13 பாருங்க, தாவீது எப்ரோனுக்கு வந்தப்போ, எப்ரோனிலிருந்து எருசலேமுக்கு வந்தபோது தனக்கு அநேக வப்பாட்டிகளை சேர்த்து கொண்டான், அநேக ஸ்திரீகளையும் சேர்த்து கொண்டான். பார்த்தீங்களா, எதை தேவன் வேண்டான்னு சொன்னாரோ,
எதை தேவன் எச்சரிப்பு கொடுத்தாரோ இந்த இடத்துல அவன் மீறுகின்றான். பிசாசுக்கு முதல்ல ஒரு ஜன்னலை திறந்து கொடுத்துட்டான். முன்ன எப்ரோன்ல யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம்தான் அவன் ராஜாவா இருந்தான். இப்ப எருசலேமுக்கு வந்த உடனே 12 கோத்திரத்துக்கும் சக்கரவர்த்தியா மாறிட்டான். பதவி உயர்ந்தது, பொருள் பெருகினது, சுபாவங்கள் மாற ஆரம்பித்தது. இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில சம்பவிக்குது. ஏழ்மையா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது இருந்த ஜபம் நல்லா இருந்ததே, ஆரம்ப காலத்துல நீ நொறுக்கப்பட்ட சமயத்துல எப்படிலாம் நீ ஜபம், அந்த ஜபத்துல எவ்வளவு இன்பத்தை அனுபவிச்ச, பக்கம் பக்கமா பைபிளை வாசிச்சியே, ஆனா இப்ப எப்படி இருக்குது உன்னுடைய பைபிள் ரீடிங், இப்ப எப்படி இருக்குது உன்னுடைய ஜபம், ஜபத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஜபம் பண்ணா தூக்கம் வருது, பைபிள் வாசிச்சா தூக்கம் வருது, உற்சாகம் இல்ல, எங்க போச்சு அது, பின்வாங்கி போயிருக்கிற. ஏன் இப்போ உனக்கு கஷ்டங்கள் இல்லை, இப்போ உனக்கு நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு, உன்னுடைய தொழில் இப்போ கொஞ்சம் முன்ன விட விருத்தி ஆயிடுச்சு, அதனால் வந்த வினை என்ன, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, பிஸி ஆயிட்ட, ஜபம் பண்ண நேரம் இல்லை, பிஸி ஆயிட்ட. ஜாக்கிரத, தாவீதினுடைய வாழ்க்கையில முதல்ல ஒரு ஜன்னலை திறந்தான். தேவன் எதை வேண்டான்னு சொன்னாரோ அதை அவன் செய்தான். ஒரு ஜன்னலை திறந்தா பிசாசு உள்ள வந்துருச்சு. வந்த உடனே உள்ள வந்த பிசாசு கதவையும் திறந்துட்டான். அடுத்தது என்ன சம்பவிச்சு தெரியுங்களா, மற்றவன் மனைவி மேல ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, ஒரு பாவத்துல விழுந்த உடனே அதை சம்மதித்து அவன் சரிப்படுத்துறதுக்கு அவன் முயற்சி பண்றதுக்குள்ள அடுத்த பாவத்துக்குள்ள போயிட்டான். உப்பரிகள் இருக்கும்போது அங்க குளிச்சிட்டு இருக்கிற பெண்ணை பார்த்துட்டு இன்னொருத்தனுடைய மனைவின்றது தெரிஞ்சும் கூட, அதுவும் ராஜபக்தி உள்ள ஒருத்தனுடைய மனைவி. யுத்தம் நடந்துட்டு இருக்குது, அந்த காலத்துல ஒரு சட்டம் இருந்துச்சு, புதுசா கல்யாணம் பண்ணவங்க யுத்தத்துக்கு போக வேண்டாம். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, எப்பா நீ புது கல்யாணம் பண்ணவ, சட்டத்தின் பிரகாரம் நீ யுத்தத்துக்கு வர வேண்டாம். அப்ப அவன் என்ன சொல்றான், என்னுடைய ராஜா யுத்த காலத்தில் இருக்கும்போது என் புது மனைவி இடத்துல நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன். எப்படிப்பட்ட ராஜ மரியாதை பாருங்க, ராஜ பக்தி உள்ளவன் பாருங்க, அப்படிப்பட்டவனுடைய பொண்டாட்டிய, அப்படிப்பட்டவனுடைய மனைவிய என்ன மாதிரி ஒரு கன்னிங்னஸ் மைண்டுக்குள்ள உண்டாகி, இழுத்துட்டு வானா இழுத்துட்டு வந்துடலாம், ஆனா ஊர் மக்களுக்கு முன்னாடி தெய்வ பக்தி உள்ளவன்லாம் எல்லாருக்குமே தெரியும், அது ஆண்டவருக்கு பிரியமானவன். அப்போ நம்ம நியாயப்படி அவளை கொண்டு வரணும்னா புருஷனை சாகடிக்கணும். அவன் கையிலேயே ஒரு லெட்டரை கொடுத்து அவன் தளபதிக்கு கொடுத்து அனுப்புறான், யோவாபுக்கு. இந்த லெட்டரை கொண்டு வர்றவனே யுத்தத்தில் நடக்கிற இடத்துல முன்னிலே கொண்டு போய் நிறுத்து, அவ்வளவுதான். அவனை கொண்டுடு கிண்டுலாம் சொல்லலை, யுத்தம் நடக்கிற இடத்துல முன்னாடி நில்லு, ஏன்னா அம்பு வந்துச்சுன்னா முன்னால நிக்கிறவன் தான் முதல்ல சாவான். அந்த மாதிரி நியாயமாக அவன் செத்து விட்டான் என்று சொன்னதுக்கு பிறகு அவனுடைய மனைவியை தன்னதாக்கி கொள்ள அவன் ஆசைப்பட்டான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு, யுத்தத்திலே அவன் செத்து போனான், அந்த மனைவியை தன்னுடையதாக்கி கொண்டான். ஆனால் தேவன் அந்த இடத்துல தான் மனவேதனை அடைந்தார். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்ன தாவீதை ஆண்டவர் வெறுத்தார். அவன் அளவுக்கு மீறி நேசித்த பிள்ளையை தேவன் அடித்தார். 10 பட்டினி கிடந்தான், ஒருவேளை தேவன் இறங்கினா இறங்குவார், இறங்கவே இல்லையே. எதை அவன் ரொம்ப நேசிச்சானோ அதை தேவன் எடுத்து போட்டார். ஏன், ஆண்டவருடைய மனசை வேதனைப்படுத்திட்டான், பின்வாங்கி போய்விட்டான். அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இருந்த போதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுதான். அவன் அழுதது தான் சங்கீத புஸ்தகத்தில் 51 சங்கீதம். மனம் திரும்பி அழுது ஜபித்த அந்த ஜபந்தான் 51 சங்கீதமாக அவன் எழுதியது. மனம் திரும்பி விட்டான். இனி அடுத்தது அவனுடைய பிள்ளை சாலமோன் இப்போ அரசாட்சிக்கு வந்தான். ஆண்டவர் வாக்களித்தபடி சாலமோன் கையினாலேயே தேவாலயத்தை கட்டும்படி செய்தார். ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டான். கட்டி முடித்த உடனே அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், நீ அருமையாக எனக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துட்டியப்பா, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் தரேன். அப்போ அவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு பணமோ பொருளோ ஒன்றும் வேண்டாம், ஆயுசு கூட நான் நீட்டி கேட்கணும்னு கேட்கல, எனக்கு வேண்டியது ஞானம், ஞானம் எனக்கு வேணும். நான் இந்த சின்ன வயசுல இவ்வளோ பெரிய பொறுப்பு நான் எடுத்திருக்கிறேன், ஜனங்களை வழி நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை, நீ ஞானத்தை தந்தா அது ஒன்றே போதும். ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம், உலக மக்கள் கேட்குற மாதிரிலாம் நீ கேட்காம நீ ஞானத்தை கேட்ட பத்தியா,
அதனால நீ கேட்டா கேட்காததையும் நான் உனக்கு தருகிறேன். நீ கேட்காத பணத்தை உனக்கு தர்றேன். நீ கேட்காத சமாதானத்தை உனக்கு தர்றேன். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நாம ஜபத்துல கேட்கும்போது நாம கேட்காத அநேக ஆசீர்வாதங்களையும் தேவன் சேர்த்து நமக்கு தருவார். அப்படி ஆண்டவர் எதிர்பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை தந்தார். இப்ப நடந்தது என்ன? சாலமோனுடைய நிலைமை உயர்ந்தது, உயர்ந்தது, பணம் பெருகினது. ஆரம்பத்தில் தேவன் அவங்க அப்பாவுக்கு கட்டளையிட்டாரு, பொன்னும் வெள்ளியும் ராஜாவுக்குரியது தான், ஆனால் மிகுதியாக சேர்க்காத. ஆனால் இவனும் மிகுதியாக சேர்த்து விட்டான். சமாதானம் எங்கேயும், சமாதானம் யுத்தமே இல்லை. அப்படியே இருந்த சமயத்தில் தான் ஓவர் ரெஸ்ட், நல்ல பணம், உக்காந்துக்கிட்டே எத்தனை தலைமுறை வேணாலும் சாப்பிடலாம். நிலைமை உயர்ந்ததுக்கு அப்புறம்தான் எண்ணங்கள் மாற ஆரம்பித்தது. இதுவரைக்கும் இல்லாம மற்ற விக்கிரகத்தை ஆராதிக்கிற பெண்கள் எல்லாம் நேசிக்க ஆரம்பிச்சான். ஆண்டவர் ஆதியாகமத்திலிருந்து வெறுக்கிற ஒரே ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை. தேவன் எதை வெறுத்தாலோ அதை இவன் நேசிக்க ஆரம்பித்தான். அந்த மாதிரி விக்கிரகத்தை ஆராதிக்கிற பெண்களோட எல்லாம் உறவு வச்சான், அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். ஒரு கல்யாணம் அல்ல, ரெண்டு கல்யாணம் அல்ல, ஒவ்வொரு விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிட்டான். வசனம் என்ன சொல்லு தெரியுமா? அந்த பெண்கள் சாலமோன் ராஜாவை சோரம் போக பண்ணினார்கள். அதாவது அவங்க வழிக்கு கூட்டிட்டு போயிட்டான். எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க இல்லைங்க, ஏன் இந்து பொண்ணை நீ கல்யாணம் கட்டின, எப்படியாவது ஒரு ஆத்மா கோயிலுக்கு சேர்த்தலாமே, அதனால ஞானஸ்தானம் பண்ணி அப்புறம் சபைக்கு ஒன்று சேர்த்தேன். இப்படி ஆத்மா ஆதாயம் பண்ண சொல்லலை. ஒவ்வொருத்தரையும் இந்து பொண்ணை லவ் பண்ணு, அவங்கள லவ் பண்ணி கூட்டிட்டு வா சபைக்கு மெம்பர் ஆக்குன்னு அந்த மாதிரி வழியை ஆண்டவர் பைபிளில் சொல்லி தரவே இல்லை. அது தேவனுடைய ஒழுங்கல்ல, அது தேவனுடைய வழிமுறையும் அல்ல. ஆனால் இவன் அப்படி செய்தான். செய்ததுனால சம்பவித்தது என்ன? அவங்க வழிக்கு இவன் போயிட்டான். இவன் அவங்கள கர்த்தருடைய வழிக்கு கொண்டு வந்திருக்கணும். அதை செய்யாம அவங்க ஆராதிக்கிற தெய்வத்துக்கு ஆலயம் கட்டணும்னு சொல்றாவா. உங்க தெய்வத்துக்கு மாத்திரம் பெரிய ஆலயம் கட்டிட்டியே, எங்க தெய்வத்துக்கு ஒரு ஆலயம் வேணும். கட்டி கொடுத்தான். எந்த கையினால பரிசுத்தமான தெய்வத்துக்கு ஆலயத்தை கட்டினானோ அதே கையினால விக்கிரக கோயில்களுக்கும் ஆலயத்தை கட்டி கொடுத்தான். ஒவ்வொரு பொண்ணு விரும்பின ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஆலயத்தை கட்டி கொடுத்துட்டான். வந்தது தேவ கோபம். சாலமோனுடைய முடிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு அவனுடைய ஆத்மா எங்க இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. பரலோகத்திலையா? நிச்சயமாக இருக்க நியாயம் இல்லை. வசனத்தில் தெளிவில்லை, ஆனால் யூகிக்க முடியும். யூகிக்கிற காரியங்கள் எல்லாமே வசன அடிப்படையில் இருந்தால் நம்ம யூகிக்கலாம். சும்மா நாம பாட்டுக்கு கற்பனை பண்ணி இப்படி இருக்காதா அப்படி இருக்காதா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. வசன அடிப்படையில் யூகிக்கலாம். எப்படி நீங்கள் சாலமோன் வந்து பரலோகத்துக்கு வர மாட்டான் அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? கடைசி நேரத்தில் அவன் மனம் திரும்பி இருக்கலாம் இல்லையா? ஏன்னா பிரசங்கில ரெண்டு மூணு வாசனங்கள் வார்த்தைகள் அப்படி சொல்லுது, உன்னத பாட்டு புஸ்தகத்தில் அப்படி சொல்லுது. இதெல்லாம் எப்போ? இவன் பாவத்தில் விழுகிறதுக்கு முன்னாடி எழுதின புஸ்தகம். பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் எழுதின புஸ்தகங்கள் அல்ல. பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் அவன் நேராக மரணத்தை தான் அவன் சந்திக்கிறான். அப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அவன் பரலோகத்துக்கு வரல அப்படின்னு? எபிரேயருக்கு எழுந்திருப்போம் 11 முழுவதுமே விசுவாசிகளுடைய பட்டியல்னு பேர். பரலோகத்துக்கு போறவங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க நிச்சயமா பரலோகத்தில் இருப்பாங்க அப்படின்னு உறுதியா சொல்லலாம். ஏன்னா பைபிளும் அப்படிதான் சொல்லுது. ஆபிரகாமுடைய பேர் இருக்குது, ஈசாக்கு பேர் இருக்குது, விபச்சாரியினுடைய பேர் இருக்குது, ஒரு வேசியினுடைய பேர் இருக்குது. அவ வேசித்தனம் பண்ணவதான், ஆனா பரலோகத்துக்கு உரியவளாக மாறிவிட்டாள். ஆனா சாலமோனுடைய பேர் இல்லை. அதுதான் வேதனைக்குரிய காரியம். அடுத்தது, கடைசி நிமிஷம் வரைக்கும் பாவம் செஞ்சான் சிம்சோன். கடைசி நிமிஷம் வரைக்கும். ஆனா அவன் பேரு அந்த லிஸ்ட்ல வந்துருச்சு. அது எப்படி? காரணம், சாகரத்துக்கு முன்னாடி மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணான். அவன் செய்த ஜபம் தான் அந்த கடைசி வார்த்தை, ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை மன்னித்தருளும். அதனுடைய அர்த்தம் என்ன? நீர் பலமுறை நீர் என்னை மன்னித்தீர், திரும்ப திரும்ப அதே பாவத்தை செஞ்சேன், திரும்ப திரும்ப நீர் என்னை மன்னித்தீர். ஆனா இப்போ நான் கேட்கறது லாஸ்ட் சான்ஸ், இந்த ஒரு விசை என்னை தயவுசெய்து மன்னியும்,
மன்னிப்பு கொடுத்தாரு, பரலோக ராஜ்யத்தினுடைய பட்டியலில் வந்துட்டான். சில சமயத்தில் நாம் கூட சொல்லுவோம், சாக போகிற நேரத்தில் இயேசுவே ரட்சினா த்ரூ டிக்கெட் கிடச்சிரும்னு. இயேசுவே ரட்சின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம் உனக்கு தெரிஞ்சாதானே, அது எப்போ உனக்கு நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது, எந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்கும்னு தெரியாது. இந்த ஆராதனை முடிச்சு நீ போற வீடு போய் சேருவியா? என்னையா அவசகன மாதிரி பேசுறீங்க. ஆமா, அப்படிதான் நினைக்க வேண்டி இருக்குது. ரோடை தாண்டதே பெரிய கிருபிங்க. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த நேரத்தில் மரணம் வருதுன்னு தெரியாது. நாகர்கோயிலிருந்து பஸ் ஏறி சேலத்துக்கு வந்துட்டு இருக்கேன், ராத்திரி நைட் பஸ்ஸு. விடிகாலம் கரூர்ன்ற இடத்துல பஸ் நிற்குது. எல்லாரும் இறங்கி மூஞ்செல்லாம் கழுவி காஃபிலாம் குடித்தாங்க. என் பக்கத்தில் இறங்கினவரும் காஃபி குடிச்சிட்டு ஒரு பேப்பர் வாங்கி உக்காந்துட்டார். நான் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து நானும் உக்காந்துக்கிட்டேன். இவர் பேப்பர் வாசிட்டே இருக்கிறாரு. நான் அந்த பேப்பரை அவர் ஓசியில் கொடுப்பாருன்னு நானும் பார்க்குறேன். இந்த ஆள் கொடுக்குற மாதிரி தெரியல. ஆகவே தலையை மாத்திரம் விட்டு அந்த ஹெட்லைன்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே வாசிக்கிட்டே வந்தேன். அப்புறம் கடைசி வரைக்கும் அவர் கொடுக்குற மாதிரி இல்லை. 3 மணி நேரம் பிரயாணம் கரூர் டு சேலம். சேலம் வந்து சேர்ந்தாச்சு, எல்லாரும் இறங்கிட்டாங்க, நானும் இறங்கிட்டேன். ஆனால் பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது, உள்ளே வாங்க உள்ளே வாங்க. கிளீனர் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஆள், அவன் பேப்பர் படிச்சுட்டே இருக்கிறான். அவங்ககிட்ட ஏயா சேலம் வந்தாச்சு இறங்குன்னா இறங்கவே மாட்டேன்றான். அப்புறம் டிரைவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, சார் இவர் நான் சொல்கிறேன் இறங்கவே மாட்டேன்றார். அப்புறம் டிரைவர் சொன்னார், ஏங்க அவன் சொல்கிறது நான் மனுஷனாக தெரியலையா, இறங்கு சார்னு சொல்லிட்டு சும்மா முதுகில் இப்படி தட்டினான் பாருங்க, பேப்பரோடு உளுந்தார். அப்போ தான் செத்து போயிட்டார். பஸ்ஸுக்குள்ளே போனோம் அப்படின்னு வெளியில் சத்தம். தூரம் போயிட்டு இருந்தவன் நான் ஓடி வந்தேன், பஸ்ஸுக்குள்ளே போனோன்னாக்க யாரு? உள்ளே வந்து பார்த்தா என் பக்கத்தில் அந்த பணத்துக்கிட்ட தான் கரூர்லேருந்து நானும் பேசிட்டு வந்திருக்கிறேன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்களேன். எனக்கு அவன் எப்போ செத்தானே தெரியலையே. சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹார்ட்டில் ஒரு பெயின் வந்தது, மூஞ்ச கொஞ்சம் சுருக்கணா அப்படியாவது தெரிஞ்சுக்கலாமே, ஒன்றுமே இல்லை. அப்படியே பேப்பர் பார்த்து ரசித்து பார்த்துட்டே இருக்கிறான், வெளியே போன மூச்சு உள்ளே வரல. இதுதான் நடந்தது. உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரி ஒரு நாள் வரும். அதுக்கு முன்னாடியே மனம் திரும்பி சிம்சோனை போல இந்த ஒரு விசை என்ன மன்னியும் பாருங்கள். ஆலயத்தை கட்டினவனுக்கு வந்த கதி பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பிரியமான ஆலயத்தை தான் கட்டினான். இந்த ஆலயத்துக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க, பணம் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, இதுக்காக நீங்கள் ராத்திரியும் பகலமாக உழைச்சவங்க இருக்காங்க. அந்த காலத்திலிருந்து இந்த ஆலயத்தினுடைய உருவாக்குவதற்கு பாடுபட்டவங்க நிறைய பேர். ஆனால் இவ்வளோலாம் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் ஆத்மா இன்னைக்கு மரிக்குமானா பரலோகம் போகுமா? சும்மா ஆலயத்துக்கு நான் இவ்வளோ ரூபா கொடுத்தேன், அங்கே மிஷினரிக்கு இவ்வளோ ரூபா அனுப்பிச்சேன், அங்கே இன்னொரு கோயில் நான் கட்டி கொடுத்தேன், எவ்வளோதான் நீங்கள் பணம் செலவழித்தாலும் சரி, உங்கள் ஆத்மா கர்த்தருக்குள்ளே சரியாக இல்லைன்னாக்கா உங்களுடைய மரண வேளை பரிதாபமாக இருக்கும். சாலமோனுக்கு நேர்ந்த கதி உங்களுக்கு வந்துடக்கூடாது. சாலமோன் செத்துட்டான், அவனுடைய சாப்டர் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு. இனி அவன் மனம் திரும்ப சான்ஸ் இல்லை. ஆனால் நீ உயிரோடு இருக்கிற, இந்த ஆலயத்துக்காக பாடுபட்ட நீ உயிரோடு இருக்கிற, இந்த ஆலயத்துக்காக உழைத்தவர்கள் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. மனம் திரும்புதலின் அனுபவம் அது உன்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னாக்கா, நீ எத்தனை கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த ஆலயத்துக்காக நீ போராடினாலும் நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது. இந்த சந்தோஷமாக கொண்டாடுகின்ற இந்த வேளையில் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக தான் நான் சொல்ல வேண்டியதாக ஆவியானவர் என்னை உணர்த்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாளைக்கு திருப்பியும் கன்வென்ஷனுக்கு வருவனோ எனக்கு தெரியாது, நீங்கள் வருவீங்களோ எனக்கு தெரியாது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கும்போதே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை. நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் நீங்கள் பட்ட பாடுகளுக்கும் கர்த்தருடைய கரத்திலேருந்து ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கிங்க. உங்களுடைய ஜீவிதத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது தவறுகள் இருக்குமானா இன்னைக்கு ராத்திரி இப்போ ஆண்டவருக்கு முன்னாடி அறிக்கை செய்து சிம்சோனை போல இந்த ஒரு விசை என்னை மன்னியும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்ணை மூடணும். யாராவது வெளியே போகணுன்னா இப்போவே போயிடலாம். ஜெபம் பண்ணும்போது வெளியே போனால் அது ஒழுங்கினும், தேவனை அலட்சியப்படுத்துவதற்கு சமம். மற்றவங்களுடைய ஜெபத்துக்கு அது இடையூறு.
எந்திரிச்சு போறதுல தப்பே கிடையாது. நேரம் ஆயிடுச்சுன்னா நீங்க தாராளமா போகலாம், அது பாவம் அல்ல, தேவன் தண்டிக்க மாட்டார், தாராளமா எழுந்து போகலாம். 3-4 நிமிஷம் தான் நான் ஜெபிக்க போறேன், இன்னும் நான் ஜபம் தொடங்கலை. ஆனா ஜபம் தொடங்கினதுக்கு பிறகு நீ எந்திரிச்சனா அது நல்லதில்லை. இது சரியான நேரம், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஒரு சரியான நேரம். தேவன் உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறார். நீ இவ்வளோலாம் எனக்கு செஞ்சியே, ஆனால் உன்னுடைய ஆத்மாவை நீ கவனிக்காமல் விட்டுட்டியப்பா. அம்மா, உன் ஆத்மாவை கவனிக்காமல் விட்டுட்டியே, உன் வாழ்க்கையில் சாட்சி இல்லாமல் போயிடுச்சே. எவ்வளோ நீ பாடுபட்டு என்ன பிரயோஜனம், பாட்டு பாடி என்ன பிரயோஜனம், பைபிள் வாசித்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் மிகவும் பாரத்தோடு இன்றைய இந்த ராத்திரி உன்னோடு கூட பேசுகிறார். சிம்சோனி போல ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆமாண்டவரே, நான் ஓடி ஆடி உழைச்சேன், பல வருஷத்துக்கு முன்னாடி நிறைய காரியத்தை ஆலயத்துக்காகலாம் நான் செய்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய ஆத்மா இன்னைக்கு பின்வாங்கி போச்சு, என்னுடைய ஜீவியம் சரியில்லை, என் மனைவிக்கு விரோதமாக, என் மனைவிக்கு தெரியாமல் சில ரகசிய தொடர்புகள் உண்டு, என் புருஷனுக்கு தெரியாமல் சில ரகசிய தொடர்புகள் உண்டு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நான் ரகசியமான சில தவறுகள் செய்து கொண்டிருக்கிறேன், இந்த ஒரு விசை என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை சந்தித்து எனக்குள் வர வேண்டும், எனக்குள் வர வேண்டும், உமை சுமந்து கொண்டு என் வீட்டுக்கு நான் போகணும், நீர் இல்லாமல் நான் போகக்கூடாது, இந்த ஒரு விசை, இந்த ஒரு விசை என்னை மன்னியும் ஆண்டவரே. பல விதத்தில் உம்முடைய மனசை நான் வேதனைப்படுத்தியிருக்கிறேன், இந்த ஒரு விசை என்னை மன்னிக்கும், அதுக்காக தானே ரத்தத்தை சிந்திருக்கிறீர், நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனை எல்லாம் நீ சிலுவையில் அனுபவிச்சிரே, என்னை காப்பாற்று சுவாமி, நான் சரியான மனம் திரும்பின ஆவிக்குரிய பிள்ளையாய் நான் என் சபையில் அங்கமாக இருக்க வேண்டும். எந்த சபையில் இருந்தாலும் சரி, இந்த செய்தி இந்த சபைக்கு மாத்திரம் அல்ல, இதை கேட்கிற உங்கள் அனைவருக்கும், வேறு சபையிலிருந்து வந்த உங்கள் அனைவருக்கும் இந்த வசனம் உங்களுக்கும் உரித்தானது. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துக்குள் வர ஆசைப்படுகிறார். இதோ இருதயத்தின் வாசலை தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள வருவேன். அவரா உள்ள வர முடியும், ஆனால் மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு ஃப்ரீவில் கொடுத்துட்டார், நீ இஷ்டப்பட்டு நீ கூப்பிட்டா கதவு திறந்தா அவர் உள்ள வருவார், இல்லைன்னா வெளியே தான் நிற்பார். எத்தனை கன்வென்ஷன், எத்தனை பிரசங்கங்கள் நீ கேட்டாச்சு, எத்தனை முறை விபத்திலிருந்து உன்னை காப்பாத்தினார் ஆண்டவர், அதெல்லாம் உன்னை எச்சரிக்கிறதுக்கு தான். ஒவ்வொரு விபத்திலையும் கர்த்தர் சில பாடங்களை படிப்பிக்கிறார், ஆனால் அதெல்லாம் சும்மாங்க, அது நானாக செஞ்ச தவறு, அதனால தான் உளுந்துட்டு எந்திரிச்சு வந்தேன், இல்லை உன்னோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். உன் பிள்ளைக்கு வியாதி வந்துச்சே, அது எதுக்காக? புள்ள செஞ்ச பாவத்துக்கா? பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பெற்றவர்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார் என்ற அர்த்தம். உன்னை தொடறதுக்காக தான் பிள்ளையை கர்த்தர் தொட்டார். இதை கொஞ்சம் நீ புரிஞ்சு உணர்ந்து இன்னைக்கு உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்து பாறேன், என் புருஷன் திருந்தல, என் மனைவி திருந்தலன்னு சொல்லாத, முதல்ல நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடு. சகியும் அப்படிதான் செஞ்சான், சகை நிமித்தமாய் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். சகையினுடைய மனைவி ஆண்டவரை தேடி வரலையே, சகையினுடைய பிள்ளைகள் யாரும் ஆண்டவரை தேடி வரல, சகை மாத்திரம்தான் வந்தான், ஆனா அவன் நிமித்தமாய் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அதே தான் கர்த்தர் வசனத்தில் சொல்றார், முதலாவது நீ இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லாத, முதல்ல நீ யோகியமா? என்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைக்கே நான் தான் காரணம், கொஞ்சம் நான் வாயை அடக்கியிருந்தா இந்த பிரச்சனை கோர்ட்டு வர போயிருந்திருக்காதே. என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே, என் வீட்டின் சமாதானத்துக்கு குறைவே என் வார்த்தைகள், என் கோபந்தான். தயவுசெய்து என்னை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றி, என் வீட்டுக்குள் நிம்மதி வேணும், எங்கள் பிள்ளைங்க அனாதி ஆகிடக்கூடாது, என் மனைவி அனாதி ஆகிடக்கூடாது, தயவுசெய்து கிருபை செய்யும், நான் ஒரு புது சிருஷ்டியை மாற ஆசைப்படுகிறேன், இந்த ஒரு விசை என்னை மன்னியும். கிருபை மேற்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், எங்களுக்கென்று ஆராதிக்க இப்படி ஒரு நேரத்தை ஒதுக்கி தந்தீரே, இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு எங்களுக்கு ஆயுசை நீட்டி தந்தீரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மிடத்திலே இரக்கத்துக்கு அளவே இல்லையே,
எத்தனை முறை உங்களுடைய மனசை நாங்கள் வேதனைப்படுத்தி இருக்கிறோம். இந்த ஒரு விஷயம் எங்களை மன்னித்து எங்களை வாழ வையும். நான் தான் காரணன்றத ஓப்பனாகவே நான் கன்ஃபஸ் பண்ணுறேன். அவன் காரணம் அவன் காரணம்லாம் சொல்ல விரும்பலை, நான் தான் காரணம். ஒத்துக்கிறவங்க எல்லாரையுமே உங்களுடைய திரு ரத்தத்தினாலே கழுவும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாருமாக சேர்ந்து என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே என்கிற பாட்டை சந்தோஷத்தோடு பாடலாமா? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அச்சையின் பட்சமாய் ரட்சிப்பை எங்கள் கருளினதாலே, அச்சையின் பட்சமாய் ரட்சிப்பை எங்கள் அருளினதாலே, நிச்சயம் சாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே, நிச்சயம் சாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. எல்லாரும் பாடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே.